எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய நவீன யுகத்தில் பெண்கள் வந்து பல துறையில் சாதிச்சிட்ருக்காங்க. இருந்தாலும் இன்னும் அவர்களுக்கான பல உரிமைகளை போராடி பெறும் சூழலில் தான் பெண்கள் இருந்துட்டு வராங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பெண்களுக்கான முக்கியமான சட்டங்கள் பற்றின ஒரு தொகுப்பை தான் நாம் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது இந்து திருமண சட்டம் 1955. திருமணம் உடையக்கூடாத பந்தமாக இருந்த காலகட்டத்தில் விருப்பமில்லாத திருமண வாழ்விலிருந்து பெண்கள் விவாகரத்து பெறவும், கணவனிடமிருந்து ஜீவனாம்சம் பெறவும், குழந்தைகளை தத்தெடுக்கவும் இந்த சட்டத்தின் மூலமாக பெண்களுக்கு உரிமை வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிறப்பு திருமண சட்டம் 1954. காதல் என்பது சாதி, மதம், மொழி போன்ற அனைத்தையும் கடந்தது. இந்த சட்டத்தின் மூலம் காதல் திருமணங்கள் அங்கீகரிக்கப்பட்டு பெண்களுக்கான திருமண உரிமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிற சட்டம் இந்து வாரிசுரிமை சட்டம் 1956. ஆண்களைப் போல பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமையை இந்த சட்டம் வழங்கியுள்ளது. 2005 ஏற்படுத்தப்பட்ட சட்ட திருத்தத்தின் மூலமாக பெண்களுக்கு பூர்வீகமாக சொத்தை பெறுவதற்கு கால நிர்ணயம் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் 2020 பெண்களுக்கான பூர்வீக சொத்துரிமை மீண்டும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வரதட்சணை தடை சட்டம் 1961. வரதட்சணை கொடுமையால் பெண்கள் இருந்து கொண்டிருந்த சூழலில் திருமணத்தின் போது பெண் வீட்டாரிடமிருந்து கட்டாயமாக பணமோ பொருளோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ பெறுவது இந்த சட்டத்தின் மூலமாக குற்றச்செயலாக கருதப்பட்டது. அடுத்து பெண்களை தவறாக சித்தரிப்பதை தடை செய்யும் சட்டம் 1986. அனைத்து விதமான காட்சி ஊடகங்கள், பத்திரிகைகள், வார மாத இதழ்கள், விளம்பரங்கள், சுவரொட்டிகள் போன்றவற்றில் பெண்களை தவறாகவும் கண்ணிய குறைவாகவும் சித்தரிப்பதை இந்த சட்டம் தடை செய்கிறது. எழுத்து, பேச்சு, காட்சி, ஓவியம் என்று எந்த விதத்தில் பெண்கள் அவமதிக்கப்பட்டாலும் அது தண்டனைக்குரிய செயலாக இந்த சட்டத்தின் மூலமாக கருதப்பட்டது. அடுத்து நாம பார்க்க போறது குடும்ப வன்முறை தடை சட்டம் 2005. குடும்ப உறவில் மனைவி மீது கணவன் நிகழ்த்தும் வார்த்தை ரீதியான, உளவியல் ரீதியான, உடல் ரீதியான, பாலியல் ரீதியான வன்முறை உட்பட அனைத்து விதமான வன்முறைகளிலிருந்தும் பெண்களை இச்சட்டம் காக்கிறது. இதுவே குடும்ப வன்முறை தடை சட்டம் 2005 முக்கியமான நோக்கமாக கருதப்படுகிறது. அடுத்த முக்கியமான சட்டம் பணியிடத்தில் பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு தடை குறை தீர்வு சட்டம் 2013. பணியிடங்களில் பெண்கள் மீது நிகழ்த்தப்படும் பாலியல் துன்புறுத்தலிலிருந்து அவர்களை பாதுகாத்து குற்றம் இழைத்தவரை தண்டிப்பது மற்றும் பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரணம் வழங்கவும் இந்த சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பெண்கள் பணியாற்றும் அனைத்து அலுவலகங்களிலும் பெண்கள் புகார் அளிக்க ஏதுவாக உள்ளக புகார் குழு அமைக்கவும் இந்த சட்டம் பரிந்துரைத்துள்ளது. அடுத்த முக்கியமான சட்டம் தன் பாலின உறவு கிரிமினல் குற்றம் அல்ல 2018. தன் பாலின உறவை இயற்கைக்கு முரணான உறவு என்று வகைப்படுத்தி அதை குற்றச்செயலாக அறிவிக்கும் சட்டப்பிரிவு 377 நீக்கப்பட்டது. இந்தியாவில் பால் புதுமையினரின் 150 மேலான போராட்டம் இந்த சட்டத்தின் மூலமாக முடிவுக்கு வந்துள்ளது. அடுத்து இஸ்லாமிய பெண்களுக்கான முக்கியமான சட்டம் முத்தலாக் ரத்து.
இஸ்லாமியர்கள் மூன்று முறை தலாக் என்று சொல்வதன் வாயிலாக மனைவியை விவாகரத்து செய்து வந்த வழக்கத்துக்கு முஸ்லிம் பெண்கள் திருமண பாதுகாப்பு சட்டம் 2019 முற்றுப்புள்ளி வைத்தது. நேரிலோ கடிதம் மூலமோ வாட்ஸ்அப் உள்ளிட்ட செயலிகள் மூலமோ முத்தலாக் சொல்லி விவாகரத்து செய்வது தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படுகிறது. இறுதியாக நாம பார்க்க போற சட்டம் செயற்கை கருத்தரிப்பு ஒழுங்குமுறை சட்டம் 2021. செயற்கை கருத்தரிப்பு, சினை முட்டை தானம், வாடகை தாய் போன்றவை குறித்து எவ்விதமான முறையான நெறிமுறைகளும் இல்லாத நிலையில் இந்த சட்டம் இது போன்ற கொடுமைகளிலிருந்து பெண்களை பாதுகாக்கிறது. பெண்ணுடல் சுரண்டப்படுவதை இச்சட்டம் தடுக்கிறது. பெண்களுக்கான முக்கியமான சட்டங்களை பத்தி நாம பார்த்தோம். இப்போ சாமானிய நிலையிலிருந்து சாதித்த பெண்கள் பத்தின ஒரு தொகுப்பை இப்ப நம்ம பார்க்க போறோம். நாம பார்த்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இந்த காணொளிய உங்க உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.